அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் இரு விதமான குடிசை தொழில் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஒன்று, ராகுல் காந்திக்கு தொடர்ந்து அறிவுரைகள் கூறுவது. மற்றொன்று, அவரெல்லாம் ஒரு ஆளா என்று ஒதுக்கி தள்ளுவது. ஆனால் இந்த இரு தரப்பாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று, ராகுல் காந்தி எப்படி பாஜகவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார் என்பதைத்தான். பிரதமர் மோடியை பொறுத்தவரை சீன பாணியிலான அரசியல் சூழலையை விரும்புகிறார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியைப் போல பாஜக இந்தியாவை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என நினைக்கிறார். தற்போது கட்டப்பட்டு வரும் சென்ட்ரல் விஸ்டா திட்டம் முடிவடையும் போது இது முழுமை பெற்றுவிடும். நாடாளுமன்ற தொகுதிகள் மாற்றியமைக்கப்பட்டு பெரும் எண்ணிக்கையில் நாடாளுமன்ற தொகுதிகள் உருவாக்கப்படும். சீன நாடாளுமன்றமான நேஷனல் பீப்புள் காங்கிரஸில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 2980. இதனால் அந்த நாடாளுமன்றம் அதிபரின் ரப்பர் ஸ்டாம்பாகவே இருக்கும். ஏகப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பதால் எந்த விவாதமும் நடக்காது. ஆகவே எல்லா அதிகாரமும் 7 உறுப்பினர்களை கொண்ட மத்திய கமிட்டியிடம்தான் இருக்கும். அதிபர் சொல்வதை இந்த 7 பேரும் கேட்பார்கள். அதே பணியில் மிகப்பெரிய நாடாளுமன்றத்தை உருவாக்கி அதிகாரத்தை மோடி அமித்ஷா இருவரும் பகிர்ந்து கொள்வார்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை தென்கொரிய பாணியிலான குடும்பங்களுக்கு சொந்தமான மிகப்பெரிய காங்கிளமரேட்டுகள் உருவாக்கப்படும். இப்போதே அந்த நிறுவனங்கள் எவை என்பதை நம்மால் எளிதில் அடையாளம் காண முடியும். உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் இரு முனைகளுக்கு இந்த இரு நிறுவனங்களின் பெயர்கள் தான் சூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் தென்கொரிய நிறுவனங்கள் உலக தரத்தில் செயல்படுபவை, உலகின் பிற பெரிய நிறுவனங்களுடன் தரத்தில் போட்டியிடுபவை. ஆனால் மேலே சொன்ன இந்திய நிறுவனங்கள் அப்படி அல்ல. பதிலாக இந்தியாவின் பல்வேறு தரப்பினரிடமும் உள்ள செல்வத்தை சிலரிடம் குவிப்பதற்கான செயல்கள் நடக்கும். பெருந்தொற்று காலத்தில் சாதாரண மக்களின் வருவாய் பல மடங்கு குறைந்திருக்கும் போது இந்திய பெரும் பணக்காரர்களின் வருவாய் மட்டும் 35% உயர்ந்ததே இதற்கு சான்று. அடுத்ததுதான் முக்கியமான பகுதி, இந்திய வாழ்வின் சகல அம்சங்களிலும் இந்துத்துவ விஷயத்தை புகுத்துவது. ஒருவர் இந்துவாகவோ முஸ்லிமாகவோ தான் இருக்க வேண்டும், அல்லது சங்கியாகவோ தேச துரோகியாகவோ இருக்க வேண்டும். முடிவில் இந்தியாவானது சீனா, தென்கொரியா ஆகிய நாடுகளில் உள்ள அபாயகரமான அம்சங்கள் அனைத்தும் கொண்ட ஒரு நாடாகிவிடும். இந்த சூழலுக்கு மத்தியில்தான் ராகுல் காந்தியின் ஆளுமையையும் வியூகத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டும். பாஜகவும் RSS எதையும் காதில் வாங்காமல் செய்வதை செய்து கொண்டே போகும் பாணியை கொண்டவர்கள். மாறாக காங்கிரஸ் படிப்படியாக விஷயங்களை செய்வதற்கும் பேச்சுவார்த்தைக்கும் இறங்கி வருவதற்கும் ஒப்புக்கொள்ளக்கூடியது. மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து மக்களை பதற்ற நிலையில் வைத்து ஒரு அணி திரட்டலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ராகுல் காந்தி தீவிர வலதுசாரி அல்லது இடதுசாரி நிலையை எடுக்காமல் தொடர்ந்து இந்தியாவை முன் நகர்த்தி செல்வதற்கான ஆலோசனைகளை வழங்குகிறார், உரையாடுகிறார். இதனால் ராகுல் காந்தியை விட அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கூடுதல் மதிப்பு உருவாகிறது. அவர் வெறும் ஒரு அரசியல் வாரிசு அல்ல, ஒரு பாரம்பரியத்தின் வாரிசு. மோடியும் அமித்ஷாவும் சீன, தென்கொரிய, இந்துத்துவம் இணைந்த இந்தியாவை உருவாக்க முயலும் போது மக்களிடம் ராகுல் காந்தி முன்வைப்பது மாதிரியான ஒரு அரசியலுக்கான ஆதரவு அதிகரிக்கும். இந்தியாவின் மகத்தான அமைப்புகள் வீழ்ச்சியில் இருந்து மேலும். அப்படி ஒரு எதிர்காலத்திற்கான நம்பிக்கை இருந்தால் ராகுல் காந்தி அதன் மையமாக இருப்பார். கடைசியாக ஒரு செய்தி, இந்த தகவல் வாட்ஸ்அப்பில் வந்தது. நன்றி.